स्टूडेंट्स वेलकम बैक टू अवर यूट्यूब चैनल क्लासिक लाइफस्टाइल இன்னைக்கு ஃப்ரைடே பேக்கிங் கிளாஸ் 2 எடுக்க போறோம் இன்னைக்கு போட போறோம் இன்னைக்கு திருப்பியும் நான் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி தான் பண்றேன் ஏன்னு கேட்டிங்னா இது வந்து எக்லெஸ் லாஸ்ட் டைம் நம்ம பண்ணது எக் வெஜ் பண்ணோம் இந்த டைம் எக்லெஸ் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் நம்ம பண்றோம் நெக்ஸ்ட் வீக் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட் கேக் நான் போடுறேன் இந்த எக்லெஸ் எதுக்காக பண்றேனா எக் சாப்பிடாதவங்க நிறைய பேர் இந்த वीडियोस பார்த்து रिक्वेस्ट பண்ணிருந்தாங்க ஒரு 4-5 பேர் என்கிட்ட போன்ல கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் நான் பண்றேன் இது வந்து நம்ம ஒரு டீ கேக் மாதிரி தான் பண்றோம் இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கனா பிரெட் லோஃப்ல டீ கேக் மாதிரி போட்டு நாம இத பண்ண போறோம் உங்ககிட்ட சாக்லேட் சிப்ஸ் இல்ல டூட்டி ஃப்ரூட்டி இருந்ததா நீங்க அது இது கூட ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பொறுமையா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ப வாட்ச் பண்ணுங்க அப்பதான் நீங்க வந்து கேக்ஸ் உங்க வீட்ல நல்லா பேக் பண்ணி எடுக்க முடியும் இப்போ அடுப்புல வைக்கிறீங்க கேக் அப்படினா நீங்க என்ன பண்ணனும்னா ஒரு 10 நிமிஷம் உப்பு போட்டு ஸ்டாண்ட் வெச்சு அத வந்து சூடு பண்ணிக்கணும் லோ ஒரு மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பேட்டரை தூக்கி அதுக்குள்ள வச்சு ஒரு 40 மினிட்ஸ் டு 45 மினிட்ஸ் நீங்க இத பேக் பண்ணி எடுக்கலாம் இப்போ நான் அடுப்புல பண்ணல அவன்ல தான் பண்றேன் சோ என்னோட பேக்கிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா 35 மினிட்ஸ் டு 40 மினிட்ஸ் 140 என்னோட அவன் உங்களோட அவனுக்கு என்ன டைம் எடுக்குதோ அந்த டைம் பேஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம் இப்போதான் எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிட்டு வீட்ல கேக் செஞ்சு ஆசைதுங்க வாங்க ফুল வீடியோ பார்க்கலாம் என்னென்ன எடுத்து வச்சிருக்க இன்கிரிடியன்ட்ஸ் னு சொல்லிறேன் உங்களுக்கு இல்ல என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா 1 கப் மைதா 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் 2/3 கப் வந்து நம்ம பால் எடுத்து வச்சிருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சக்கரை 1/4 கப் எடுத்து வச்சிருக்கேன் विनीगर 1 टीस्पून எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து विनीगर 1 टीस्पून எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பட்டர் 4 டீஸ்பூன் பட்டர் 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன் பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் 1 பிஞ்ச் ஆஃப் salt வந்து நான் 1/4 டீஸ்பூன்ல எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சோ இதுதான் நம்ம रिक्वायरमेंट அது போக இதுக்கு யூஸ் பண்ற ஆக்சஸரீஸ் பார்த்தா நம்ம இதுக்கு யூஸ் பண்ற ஆக்சஸரீஸ் பாத்தீங்கன்னா ஒரு சீப் ஒரு விஸ்க் ஸ்பாட்சுலா பிரஷ் பட்டர் பேப்பர்ஸ் யூஸ் பண்றோம் தென் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போற மோல்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரெட் லோஃப் மோல்ட் சோ இது வந்து நம்ம ஒரு டீ கேக்கா சர்வ் பண்ணலாம்ங்கறதுக்காக நான் யூஸ் பண்ண போறது பிரெட் லோஃப் மோல்ட் சோ இப்ப வாங்க நம்ம ப்ரோசிஜர் ஆரம்பிக்கலாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா எடுத்து வச்சிருக்கிற இந்த 2/3 கப் பால் வந்து ஊத்திக்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனா எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும் சோ அதை நீங்க நல்லா மைண்டில வெச்சுக்கோங்க நீங்க ஒருவேளை பால் ஃபிரிட்ஜ்ல வச்சிருந்தீங்க இல்ல வெண்ணெய் ஃபிரிட்ஜ்ல வச்சிருக்கீங்கனா வெண்ணெயை வெளிய எடுத்து உருக்கி ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க பாலும் அதே மாதிரி தான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே எடுத்து வெளிய வெச்சிருங்க ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப் சோ எடுத்து வச்சிருந்த 1 டீஸ்பூன் வினிகர் இது ரெண்டையும் கலந்து நம்ம எடுத்து வச்சிரணும் இதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ப்ரோசிஜர் பண்ணலாம் இப்போ நான் இது ரெண்டையும் கலந்து எடுத்து வெச்சுக்கறேன் இப்போ நாம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கனா அடுத்து கிரீஸ் பண்ணனும் நம்ம டின்ல சோ இது வந்து பிரெட் லோஃப் டின் தான் நான் வந்து என்ன சொன்னேனா இப்போ மில் இந்த மில்க் கேக்ஸ் டீ கேக்ஸ் வாங்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி மெத்தட்ல பண்றேன் அதனால நான் இது யூஸ் பண்றேன் இல்லனா நீங்க வந்து 1 கப் மாவுக்கு 6 இன்ச் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம பட்டர் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பட்டரே கிரீஸ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு பட்டர் ரெடி பண்ணி வச்சதுனால நம்ம பட்டரே எல்லாத்துக்கும் கிரீசிங் பண்ணிட்டு பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம் இப்போ ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் இல்ல கிரீஸ் பண்றதுக்கு ஆயில் போட்டுக்கோங்க கூட இந்த பேப்பர் இல்லனா மைதா போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிட்டு அந்த ப்ரோசிஜர் உங்களுக்கு நான் அடுத்த வர वीडियोसல காட்டறேன் ஏன்னா டின் ஃபர்ஸ்ட் செட் ஆகற வரைக்கும் கட்டாயமா நம்ம இந்த பட்டர் பேப்பர் தான் யூஸ் பண்ணனும் டின் நீங்க ஃப்ரீக்வெண்டா பேக் பண்ணி எடுக்கறீங்க அப்படினா நம்ம வந்து மைதா டஸ்ட் பண்ணலாம் இப்போ நம்ம அந்த மாதிரி பண்றது கிடையாது எப்பயாவது தான் நான் பேக் பண்றேன் சோ எனக்கு டின் செட் ஆயிருக்கா என்னன்னு தெரியல
நம்ம இது ஃப்ரீக்வெண்டா பண்ற ஸ்டேजेसல நம்ம அந்த மாதிரி டஸ்டிங் பர்பஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம இத எல்லா பக்கமும் நல்லா உங்களுக்கு டஸ்ட் பண்ணியாச்சு சாரி நம்ம போட்டாச்சு மைதாவை இப்போ என்ன பண்ண போறோம்னா அடுத்து என்னடா எல்லா வாரமும் வெண்ணிலா கேக்னு யோசிக்காதீங்க நெக்ஸ்ட் வீக் நம்ம சாக்லேட் கேக் பண்ணலாம் இந்த வாரம் ஏன்னா ரீசன் வந்து எக்லஸ் பண்றவங்களுக்காக எதுமே பண்ண முடியாம போய்டோம் அதனால பேசிக் தான் நம்ம பார்க்கறோம்ங்கறதால எக்லஸ் கோ இப்போ இது மேலயும் நான் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கறேன் ஏன் கேட்டிங்னா ஒருவேளை இது எங்காவது ஒட்டல சரியா ஒட்டல அப்படினா அது செட் ஆகாது அதனால நான் பட்டர் வந்து இல்ல மறுபடியும் நாலு பக்கமும் தடவி விட போறேன் கொஞ்சம் பேப்பர் வெளியில இருந்தா தப்பு கிடையாது சோ இந்த process தான் first நம்ம பண்ணனும் நம்ம ஏன் பால்ல வினிகர் ஊத்துறோம்னு கேட்டிங்கன்னா அது தயிரா திரிஞ்சிரும் வினிகரும் வந்து கேக்குக்கு எப்பவுமே ஒரு softness தரும் அதனால வினிகர் நான் ஊத்தி அதை வந்து வச்சிருக்கேன் பாருங்க கேக் டின் நம்ம ஃபுல்லா ரெடி பண்ணியாச்சு இது வந்து இனி எடுத்து அந்த பக்கம் வச்சிரலாம் அடுத்து இப்போ first dry ingredients நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா ட்ரை இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்க போறோம் ஸோ இப்போ அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற மைதா ஒரு கப் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதுதான் ட்ரை இன்கிரிடியன்ஸ் ஸோ இதை வந்து நம்ம நல்லா சலிச்சு விட்டுடலாம் இது நீங்கள் மூணு டைம் சலிச்சுக்கோங்க அப்படி இல்லை நான் வந்து நல்லாவே கலக்கி வச்சுக்க முடியும் அப்படிங்கிறவங்க கலக்கிக்கலாம் பட் நான் வந்து இப்போ இதை மூணு டைம் சலிக்க போகிறேன் இது கீழே கொட்டிட்டு இன்னொரு ரெண்டு டைம் சலிச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் ரெண்டு முறை நல்லா இந்த மாவை சலிச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போது இப்போ அடுத்தது நம்ம சர்க்கரையை சலிச்சுக்கலாம் சர்க்கரையும் சலிச்சு நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம் ஸோ இந்த கிரானியூல்ஸ் தான் நமக்கு மெயினாக தேவையில்லை அதனால இதையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் மிக்சிங் இந்த மிக்சிங் பவுலோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1.3 லிட்டர்ஸ் மிக்சிங் பவுலு ஸோ இப்போ நம்ம மிக்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இருக்கிற வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கணும் நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட வெண்ணெய் போட்டுக்க போகிறேன் வெண்ணெயை எண்ணெய் இது ரெண்டையும் நம்ம ஊற்றிக்கலாம் இது ரெண்டையும் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருந்த சுகரை ஒன்றா போட்டுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணலை ஒன்லி இந்த ஹேண்ட் மிக்சர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதுலேயே நம்ம இன்றைக்கி பண்ணிக்கலாம் இதையே நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும் நீங்கள் இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க நல்ல பேஸ்ட் மாதிரி இதையே விஸ்க் பண்ணிக்கணும் இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை சர்க்கரை சீக்கிரம் கரைஞ்சிடும் ஆயிலும் இருக்கிறனால நமக்கு இந்த பேஸ்ட் ஈஸியாக கிடச்சிடும் அடுத்தது கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிக்கலாம் இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கண்டென்ஸ்டு மில்க் இதில் ரிப்பன் ஸ்டேஜ் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க பால் வந்து பார்த்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ஸோ இப்போ நான் கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஊற்றிட்டேன் கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிட்டேன் இந்த மிக்சரை இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் உங்களுக்கு இதுக்கு பிளெண்டர் தேவைப்படாது ஏன்னா முட்டை இருந்தால் தான் நம்ம ஃப்ளஃபியாக அடிக்கணுங்கிற இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது இதில் அதெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா மிக்சிங் மட்டும் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மற்றபடிக்கு இதில் பெரிய ப்ரொசீஜர்ஸ்னு எதுவும் இல்லை ரொம்ப ஈஸி கூட ஸோ இதுலேயே வெனிலா எசன்ஸையும் நம்ம ஊற்றிக்கலாம் சால்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் வந்து நான் இப்போது ஆட் பண்ணிக்க போகிறேன் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு நல்லா இப்போ இந்த மிக்சரை கலந்து விட்டுடலாம் இந்த மிக்சர் நல்லா வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவர் உங்களுக்கு தரும் ஒரு ஸ்பூனுக்கு மேலே மட்டும் ஊற்றிடாதீங்க அப்போ ஃப்ளேவர் மாறிடும் ரொம்ப தேகட்டுற மாதிரி ஆகிடும் கண்டென்ஸ்டு மில்க்லேயே சுகர் இருக்கும் அதனால நம்ம வந்து
கால் கப்பு சுகர் யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா அரை கப்பு. எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ சுகர். கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணாதப்போ நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ சுகர். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம மிக்சிங் பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது ஒரு பேட்ச் ஆட் பண்ணுறீங்க. மாவு நம்ம எடுத்து வச்சுருந்த பேக்கிங் சோடா ஒரு பேட்ச்னா, இந்த கலக்கி வச்சுருந்த பால் கொஞ்சம். இப்படி ஒரு மூணு நாலு பேட்சாக நம்ம வந்து இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் நம்ம பிளெண்ட் எதுவும் பண்ணாதனால லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் ஒரு ஒரு பேட்சையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ அப்படி தான் நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணணும். பால் வந்து பார்த்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. எல்லாத்தையும் ஒட்ட ஊற்றிட்டிங்கன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆனால் நமக்கு தெரியாது. இதில் கை வச்செல்லாம் நம்ம கிளற முடியாது. ஒரே டைரெக்ஷனில் தான் நீங்கள் இந்த கேக்கை விஸ்க் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரே டைரெக்ஷனில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப் மீதி இருக்கிற மாவையும் பாலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சஸில் போட்டு கலந்து எடுத்துக்கிறேன். இந்த ப்ராசஸ் வந்து மூணுலேருந்து நாலு தடவை நம்ம கலந்து எடுக்கிற மாதிரி வரும். பொறுமையாக பண்ணுங்கள். ஒரே டைரெக்ஷனில் பண்ணணுங்கிறத மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்கள். பட்டர் கரெக்டாகவும் இருக்குது, நல்லா. இதை இப்போ இனி ஸ்பேட்சில் வச்சு நம்ம கலந்து எடுத்து நம்ம பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணி இந்த பேட்டரை ரெடி பண்ண போகிறேன். ஸோ சுற்றிலும் இருக்கிறது இன்னும் கலங்காது இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம வலிச்சு விட்டுடலாம். இனி தான் நான் ரொம்ப இதுலேயும் அதே மாதிரி தான் ரொம்ப குத்தி குத்தி இதுக்கப்புறம் கிளறக்கூடாது. பட் முட்டை போடலை பொங்கி வர்றதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. ஆனாலும் நீங்கள் ரொம்ப குத்தி குத்தி கிளறினீங்கன்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம லம்ஸ் எதுவுமே இல்லாமல் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம இது டீ கேக்காக பண்ணுறதுனால ஒரு வேளை உங்ககிட்ட டூட்டி ஃப்ரூட்டி அதெல்லாம் இருக்குது, சாக்லேட் சிப்ஸ் போடணும், என்ன வேணாலும் நீங்கள் இதில் கலந்து விட்டுடலாம். ஸோ இப்போ என்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது, நான் கலந்து விட போகிறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற டூட்டி ஃப்ரூட்டியை நான் வந்து இதில் கலந்து விட போகிறேன். ஏன்னா இது வந்து ஒன்று ஒன்று அங்கங்கே வாய்க்கு கிடைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதையும் கலந்துக்கலாம். இப்போ இன்கேஸ் டூட்டி ஃப்ரூட்டி இல்லை, சாக்லேட் சிப்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை கலந்து விட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ இது நான் வந்து பண்ணியிருக்கிறது வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் இன்னும் டீ கேக் மெத்தடில் பண்ணுறேன். இல்லை எனக்கு இது எதுவுமே வேண்டாம், பிளெயின் ஸ்பாஞ்ச் கேக்காக வேணாலும் நம்ம இதே தான் இந்த டூட்டி ஃப்ரூட்டி இல்லை சாக்லேட் சிப்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, அது எதுவுமே ஆட் பண்ணாமல் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இது இந்த மாதிரி கலந்தால் ஈவனாக கிடைக்கும். மேலே மட்டும் போட்டிங்கன்னா அவ்வளோ கரெக்டாக கிடைக்காது. அதனால் நான் வந்து உள்ளேயே இதை கலந்து விட்டுட்டேன். எல்லா பக்கமும் வரட்டும், எல்லாருக்கும் கிடைக்கணும்ல, அதனால் அவ்வளோதான். நம்ம சூப்பராக பேட்டர் இப்போது பாருங்கள் ரிப்பன் ஸ்டேஜில் கரெக்டாக ரெடியாக இருக்குது. இனி இந்த பேட்டரை நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம டின்னில் எடுத்து ஊற்றி டேப்பிங் பண்ணி ரெடியாக வைக்கலாம். ஓவன் வந்து நம்ம இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பவுல் இந்த டின்னுக்கு நம்ம முக்கால் டின் தான் ஊற்றணும், ஃபுல் டின் ஊற்றவே கூடாது. பாருங்கள் நான் பேட்டர் ஊற்றுறேன். இப்போ இன்கேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் ஊற்றிடாதீங்க, உங்களுக்கு கரெக்டான கேக் வந்து கிடைக்காது. ரொம்ப பொங்கி வெளியே போயிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ நம்ம இப்போ ஊற்றியாச்சு, ஸ்பேட்சில் வச்சு எடுத்து போட்டுடலாம். ஸோ இப்போ நான் ஸ்பேட்சில் வச்சு எல்லாமே போட்டேன், மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பேட்டரை டேப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். கவர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம போட்டு ரெடி பண்ணிட்டோம், போய் இப்போ அவன் பார்த்துடலாம். இப்போ நம்ம அவன் வந்து கரெக்டாக 40 seconds இருக்குது, பேட்டர் ரெடியாக இருக்குது. நம்ம ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சிடலாம் அடுத்தது. இப்போ நம்ம அவன் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து அடுத்தது இந்த பேட்டர் எடுத்து உள்ளே வச்சாச்சு, க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ டெம்பரேச்சர் நான் 140 35 minutes வைக்கிறேன். ஏன்னா இது வந்து 35 கரெக்டாக தான் இருக்குங்கிறதுனால நான் 35 minutes வச்சுருக்கேன். 35 minutes கழித்து நம்ம பார்க்கலாம் நம்ம கேக் அந்த அளவுக்கு வந்துருக்குன்னு. இப்போது நம்மளோட கேக் வச்சுருந்த டைம் கரெக்டாக 35 minutes ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
வச்சு பண்ண பார்க்க போறது இல்ல ஏன்னா நமக்கு அது கரெக்ட்டா தெரியாது ரொம்ப சூடா இருக்கு இப்போ நம்ம வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு நம்ம டீ கேக் பாத்துக்கலாம் நாலஞ்சு இடத்துல நம்ம இந்த மாதிரி குத்தி பாத்துக்கணும் எங்கயுமே ஒட்டாம தான் வருது சோ இது ஆறட்டும் ஆறினதுக்கு அப்புறம் நம்ம பவித்தி பாத்திரலாம் எப்படி இருக்குன்னு அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு நான் இதை இப்படி கவுத்திட்டு தட்டி விட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எல்லா பக்கமும் பேப்பர் போட்டிருக்கோம் நல்லா இப்படி தட்டி விடுங்க சூப்பரான டீ கேக் ரெடியாக இருக்குது நம்ம பேப்பரெல்லாம் எடுத்துடலாம் நம்ம கடையில் வாங்குற டீ கேக் மாதிரியே வந்திருக்கு சரி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் கொஞ்சம் சூடாக இருக்குது ஸோ அது ஆறுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவம் வந்துடும் நம்ம ஸ்பாஞ்சி டீ கேக் ரெடி ஆயாச்சு இதை கட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி எக்ஸஸ் பேக்காயிருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துடலாம் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கணும் இது நமக்கு வேண்டாம் அது இப்போ கட் பண்ணிக்கலாம் டீ கேக் மாதிரியே பண்ணியிருக்கோன்னு இதில் முட்டையே போடாமையும் நம்மளால் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் இந்த பேசிக் டீ கேக் நான் பண்ணி காமிச்சிருக்கேன் இதுவும் ஸ்பாஞ்ச் தான் ஸோ பாருங்கள் நம்மளோட சூப்பரான டீ கேக் ரெடி ஆயிடுச்சு தின் ஸ்லைசஸாக சூப்பராக கேக் ரெடி ஆயாச்சு சூப்பரான ஸ்பாஞ்சியான வெனிலா டீ கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்